சமீபத்தில் பார்வையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க, என் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டு ஜுரமே வரல, அப்போ தடுப்பூசி வேலை செய்யலையா? இந்த சந்தேகத்திற்கான விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வார வாரம் உங்களுக்கு எழும் மருத்துவ அறிவியல் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு வீடியோக்கள் வாயிலாக பதில் கொடுத்துட்டு வரேன். இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் வடிவ ஐக்கான ப்ரெஸ் செஞ்சிங்கன்னா வீடியோக்கள் வெளியான உடனே உங்களுக்கு தகவல் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் தடுப்பூசியை தொடர்ந்து வரும் ஜுரம். ஸோ தடுப்பூசிகள், நிறைய தடுப்பூசிகள் போட்ட பிறகு காய்ச்சல் அல்லது ஜுரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சைடு எஃபெக்ட். ஸோ வேக்சின் போடுறதுக்கான சைடு எஃபெக்ட். ஆனால் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வந்துடுதுன்னா, இது சைடு எஃபெக்ட் இல்லை, வேக்சின் போட்டால் ஜுரம் வந்தே ஆகணும், ஜுரம் வரலன்னா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இது உண்மையா? கட்டாயம் கிடையாது. நம்ம தடுப்பூசிகள் போட்டு வர ஜுரம் பார்த்திங்கன்னா எல்லா தடுப்பூசிகளுக்கும் அதே கால அளவில், அதே டைம் டியூரேஷனில் வராது. ஸோ டிபிடி போன்ற தடுப்பூசிகளுக்கு, முத்தடுப்பூசின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அல்லது முதல் 3 மாதங்களில் போடுற இந்த பென்டாவலண்ட், ஹெக்ஸாவலண்ட், இந்த வேக்சின்ஸ்க்கெல்லாம் தடுப்பூசி போட்ட உடனே, அதாவது முதல் 24 48 மணி நேரத்துக்குள்ளே காய்ச்சல் வரும். இதே மீசில்ஸ், தட்டம்மை உள்ள தடுப்பூசிகள், அல்லது சிக்கன் பாக்ஸ், இந்த அம்மை தடுப்பூசி, இதெல்லாம் போட்டோம்னா உடனே காய்ச்சல் வராது. யூஷுவலாக 2வது வாரம், ஒரு 5-12 நாள் அந்த மாதிரி கேப் விட்டு காய்ச்சல் வரலாம். ஸோ காய்ச்சல் இம்மீடியட்டாக வர்றதே கான்ஸ்டன்ட் கிடையாது. 2வது விஷயம், எல்லாருக்கும் காய்ச்சல் வரணுமா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் காய்ச்சல் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. டிபிடி தடுப்பூசிகள்லேயே எல்லாருக்கும் காய்ச்சல் வராது. ரஃப்பாக இது கொஞ்சம் ஜாஸ்தியாக காய்ச்சல் வரக்கூடிய தடுப்பூசி எவ்வளோ பர்சன்ட்டுக்கு வரும்? 30-50%. ஸோ நிறைய பேருக்கு காய்ச்சல் வரக்கூடிய தடுப்பூசியில் கூட 50% பேருக்கு தான் காய்ச்சல் வரும். அப்போ மீதி 50% பேர் என்ன ஆவாங்க? மீதி குழந்தைகளுக்கு காய்ச்சலே வராது. ஸோ காய்ச்சல் வந்தால் தான் தடுப்பூசி இஃபெக்டிவாக வேலை செய்யுது அப்படிங்கிறது உண்மை கிடையாது. எதுக்காக இதை சொல்லி வச்சுருக்காங்க? ஸோ காய்ச்சல் வந்தால், அதுவும் சாதாரண காய்ச்சல் வருது, யூஷுவலாக 1-2 நாளில் சரியாயிடுது அப்படின்னா இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த தடுப்பூசியோட உடம்பு இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிகழக்கூடிய விளைவு தான் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி வச்சுருக்காங்களே தவிர, காய்ச்சல் வரலன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு விஷயம், காய்ச்சல் தடுப்பூசிகளை தொடர்ந்து வருது இல்லையா, அந்த மாதிரி வர எல்லா காய்ச்சலும் தடுப்பூசியினால் அல்ல. ஏன் இதை சொல்கிறோம் சிந்திச்சு பாருங்கள். வழக்கமாக குழந்தை பருவங்களில் தான் நிறைய நோய்கள் வரும், அதே குழந்தை பருவத்தில் தான் நம்ம தடுப்பூசிகளும் போடுறோம். ஸோ என்ன ஆகிடலாம், தடுப்பூசி போட்டு காய்ச்சல் வந்திருக்கு, ஆனால் அந்த காய்ச்சல் சளி ஜலதோஷத்தினாலேயோ அல்லது ஒரு டைஃபாய்டு, வேறு மலேரியா போன்ற வேறு காரணங்கள்னாலேயோ கூட இருக்கலாம். அப்போ என்ன பண்ணும், தடுப்பூசி போட்டு காய்ச்சல் வருது, சாதாரண நிலைமையில் இருக்குது, 1-2 நாளில் குறைந்து போயிடுது அப்படின்னா வெயிட் செய்யலாம். ஆனால் இதே சமயத்தில் அபாய அறிகுறிகள் இருக்குது, காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லது தடுப்பூசிகள் போட்டு 2 நாள் ஆகும் இன்னும் காய்ச்சல் குறையலை அப்படின்னா அந்த காய்ச்சலுக்கான காரணம் என்ன அப்படின்னு குழந்தை மருத்துவர்கிட்ட போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறதா நல்லதே தவிர, இது தடுப்பூசி தான், இதனால் வந்த காய்ச்சல் தான் அப்படின்னு வீட்டிலேயே அதை அலட்சியப்படுத்துறது அவ்வளோ நல்லதில்லை, ஆபத்தில் கொண்டு போய் முடியலாம். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன, இதே டிபிடியில் காய்ச்சல் குறைவாக வரக்கூடிய வேறு வகைகளும் இருக்குது. ஸோ அப்போது எல்லா வகை தடுப்பூசியிலையும் காய்ச்சல் வரணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. காய்ச்சல் வந்தால், அதுவும் லேசாக இருந்தால், காய்ச்சல் வந்து 1-2 நாட்களில் அது சரியாயிடுச்சுன்னா வெயிட் செய்யலாம். அதற்கு மேலே இருக்கு அல்லது அபாய அறிகுறிகள் இருக்குன்னா உடனே அதற்கான காரணம் அறிய மருத்துவரை அணுகிடணும். காய்ச்சலுக்கும் தடுப்பூசிகளுக்கும் உள்ள தொடர்பு இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் செய்யுங்க, இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.